Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட் பிஸ்கெட். இந்த லாக்டவுனில் நினச்ச நேரத்துக்கு வெளியே போய் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்க முடியாது. ஸோ வீட்டில் இருந்தால் மாதிரியே ஹெல்த்தியாக டேஸ்டியாக அது ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு ரெசிபி பார்ப்போம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 1/2 கப். அந்த சர்க்கரையை நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க. வெண்ணெய் 1 ஸ்பூன், வெண்ணெய் இல்லாதவங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு 1 பிஞ்ச். செய்முறை விளக்கம்: கோதுமை மாவு 1 கப், அரைத்த சர்க்கரை 1/2 கப், சால்ட் 1 பிஞ்ச், வெண்ணெய் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பூரி இல்லைனா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு கிளீனான டவலால் அதை மூடி வச்சுருங்க. ஹாஃப் அன் அவருக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அரை மணி நேரம் கழித்து அந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் உருட்டுற கட்டையில் மாவு தூவி சப்பாத்தி பூரிக்கு உருட்டுற மாதிரி நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. உருட்டின மாவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ஹார்ட், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், மூன் ஷேப், ஸ்டார் ஷேப், எந்த ஷேப்பாக இருந்தாலும் ஓகே. ஒரு பேனில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்ஸை அதில் போடுங்க. அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா வேகும். வெளியே வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்தியாக இருக்காது. சுத்தமான எண்ணெயில் தான் சமைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஹெல்தியாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுனில் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிஸ்கெட்ஸ் ப்ரௌன் ஆனோன்னு எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. தடா, இதோ வீட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேர்ந்து கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.